வணக்க மக்களே நான் தான் உங்க வளர்ப்பேன் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம்ஜி பர்ஸ்வல் இன்னைக்கான வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வீட்டில் வச்சுருக்க ஃபார்ம் செட்டப்பை பார்த்துட்டு போயிடலாம் ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்க அந்த என்னன்னு பேத்திங்கன்னா ஸோ இவங்க பேர் வந்து பவனேஷ் இவங்க வந்து தர்மபுரியில் இருக்காங்க டென் டு ஃபிஃப்டீன் பேர்ஸ் வந்து இவங்க பஜ்ஜி வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அழகாக எல்லாமே குரூப்பிங்கில் போட்டுருக்காங்க இண்டிவிஜுவல் இல்லாமல் குரூப்பிங்கில் போகிறதுனால இவங்களுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபார்மும் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் உனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட ஃபார்மோட வீடியோஸ் இதே மாதிரி கேப் கேப்சர் பண்ணி நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பிகினிங்கில் உங்களோட வீடியோவும் தாராளமாக நான் போடுவேன் அண்ட் தென் உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணியும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிடுவேன் ஓகே இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தது ப்ரோ என்கிட்ட பேர்ட்ஸ் இருக்குது ஆனால் ப்ரீட் ஆகல ஏதோ ஒரு ப்ரீடிங் சீக்ரெட் ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீக்ரெட் ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஈவியான் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேப்சூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே எக்லியன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ப்ரீடிங்க்கும் ஒரு செம்மையான ஃபால்மான்னு சொல்லலாம் ஸோ நிறைய ப்ரீடர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பர்சனல் நானுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த இதை சஜ்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தென் இன்னொரு விஷயம் நம்ம என்ன யூஸ் பண்ணப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பேர் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது காலியர் லிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இது ஸோ இந்த டேப்லெட் வந்து மீன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க நம்ம மெடிக்கலில் கேட்டிங்கன்னாவே எல்லாமே கொடுப்பாங்க இது ஒரு ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுலேயுமே உள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஸோ எல்லாருமே சாப்பிட்ற இன்னொரு விஷயம் தான் எக் ஸோ எக் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பஜீஸ் வந்து இது வரைக்கும் ப்ரீடே ஆகலை இல்லை ப்ரீட் ஆனால் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரீடிங் ஃபார்முலா வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கண்டினியூஸாக கொடுக்கணுங்கிறது கிடையாது ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக போக போக இது எப்படி மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அண்ட் தென் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியை எடுத்துக்கோங்க தனியை வந்து டஸ்ட் இல்லாமல் நல்லா வந்து ஊதி அந்த அந்த உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்துப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீட்டாக டஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எக் அந்த இந்த மெடிசன்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனையை வந்து அழகாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குண்டாவில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இருக்க டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த டேப்லெட்ஸை போட போகிறோம் ஸோ நம்ம ரெண்டுலையுமே ரெண்டு ரெண்டு டேப்லெட்ஸ் போகிறோம் இது எதுக்கு ரெண்டு ரெண்டு டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீடே ஆகலை ப்ரோ என் பேர்ட் வந்து சுத்தமாக ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் சும்மாவே இருக்குது ஸோ பெருசாக ரிசல்ட் இல்ல அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தான் நான் கொடுக்க போகிறேன் என் பேர்ட்ஸுக்கு ஓகே எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே இந்த கொஞ்சம் ரிசல்ட் நல்லா தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே ஒவ்வொரு டேப்லெட்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இதை வந்து கண்டினியூஸாக கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை ஸோ நீங்கள் இப்போ ஒரு போர்ட் ப்ரீட் ஆகல அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி அது ப்ரீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து வைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தனிக்கும் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி அழகாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அந்த டேப்லெட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆயில் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி தனியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது தனிக்குள்ள போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்க நாலு டேப்லெட்ஸ் அதாவது ரெண்டு டேப்லெட்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு டேப்லெட்ஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு கிலோ தனிக்கு நான் சொல்கிற ரேஷியோ ஸோ ஒரு கிலோ தனிக்கு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஈவியான் கேப்சூல் அந்த ஒரு வந்து அந்த ஆலிவ் அந்த ஆயில் கேப்சூல் சொன்னோம் இல்லையா மீன் மாத்திரைன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த கேப்சூல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சூப்பராக இருக்கும் ஸோ ரிசல்ட்டும் கண் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன ரீசன்னா நாம் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணாமல் சொல்ல மாட்டோம் பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்ததும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் இது வந்து எந்தெந்த பேர்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபிஞ்சர்ஸ் லவ் பேர்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தாராளமாக கொடுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீக்ரெட் ஃபார்முலே சொல்லலாம் ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் காலில் எல்லாருமே நான் கேட்குற ஒரே விஷயம்னா இந்த ஒரு விஷயம் தான் ஸோ என்ன ப்ரோ நீங்கள் ஃபுட் கொடுக்குறீங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் கிடைக்குது அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ப்ரீட் ஆகாமல் சிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோ நம்ம கொடுக்கணும் அதுக்கான ஒரு டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இப்போ வந்து மெயின் மேட்ரு நம்மளோட எக்கு ஸோ இந்த ஒரு கிலோ தனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் போட்டிங்கன்னா போதும் ஸோ என்னடா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு எக் போட்டிங்க அப்படின்னாவே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துடும் ஸோ இப்போ நம்ம உடைக்கிற மாதிரி அழகாக எக் உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க உள்ளே ஊற்றிட்டு அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சின்ன ரீக்காக பார்த்துடலாம் ஸோ ஒரு எக் போட்டிருக்கோம் ஈவியன் கேப்சூல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் அந்த ஆயில் இருக்குது இல்லையா அந்த ஆயில் கேப்சூல் மீன் மாத்திரைன்னு சொல்லுவோம் ஸோ இது ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கரண்டி அப்படின்லாம் இந்த மாதிரி எக் பீட்டர் இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு நல்லா ல்லாம் ஒவ்வொரு இருக்கு இல்லையா சின்ன சின்ன தனம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு தனையிலையும் நம்ம போட்டு எக் அந்த அந்த ரெண்டு டேப்லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட் ஆகணும் ஸோ இது எப்படி நீங்கள் சிக்கன் ஃப்ரைக்கு வந்து மேலே வந்து மசாலா தர வரீங்க அதே மாதிரி தான் இந்த விஷயமும் ஸோ ப்ராப்பராக ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தனமாலையுமே உங்களுக்கு அந்த கோட்டிங் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அண்ட் தென் நல்லா ஊறிடும் ஸோ ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ நம்ம வந்து இந்த எக் ஃபுட் மட்டும் கிடையாது ஸோ நிறைய பேருக்கு எக் ஃபுட் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய ஃபிஞ்சர்ஸ் வீடியோலையும் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃபுட் வந்து பஜ்ஜிஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி ஃபிஞ்சர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன் ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வச்சா அதில் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ்லாம் எல்லாம் இருக்கு அது என்ன இதுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு மதியான வெயிலையோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமான வெயிலாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கீழே ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை நான் போட்டிருக்க மாதிரி இந்த சாக்கோ ஏதோ ஒன்று போட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணனும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நல்லா வந்து காய வைக்கணும் ஸோ நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக ஒரு தன இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தனியாகிடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னமோ தனையில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது என்ன ரீசன் நம்ம எக் அதெல்லாம் போட்டிருக்கனால ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போர்ட்ஸ் வைக்க முடியும் அதே மாதிரி இப்படியே எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு இதில் டப்பாலையோ ஏதோ ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்கஸ் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் எறும்பு எக்கச்சகமாக வந்துடும் ஸோ அதுக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெயிலில் வந்து காய வச்சிடணும் ஸோ நார்மலாக ஒரு தனி நீங்கள் கடையில் வாங்குறப்ப எவ்வளோ உதிரியாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த தனியையும் உதிரியாக வர அளவுக்கு காய வைக்கணும் இதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ்ல வந்து காய்ச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நிழலில் கூட வச்சு காய வச்சுக்கலாம் இல்லை ஃபேன் போட்டு கூட காய வைக்கலாம் அது எல்லாமே உங்க விஷயம் தான் ஆனால் வெயில்ல வைக்கிறதோடு நீங்கள் நார்மலாக நிழலில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஸோ ஏன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தேவை அது நல்லா வந்து பவுட்ரு மாதிரி அது பவுட்ரு மாதிரி மீன்ஸ் ஸோ ரொம்ப வந்து கையில் எடுத்தால் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா காஞ்சிடணும் இப்போ இருக்க மாதிரி ரொம்ப உருண்ட உருண்டையா எல்லாமே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறப்பையும் பிரச்சனை வரும் அதை நான் சொன்ன மாதிரி அந்த அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையவே வரும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நல்லா வந்து காய வைக்கணும் நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பட் இதை காய வைக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு ஸோ பயங்கரமாக பல்லக்கட்டிட்டு வெயில் இருந்துச்சு பட் நம்ம இதை காய வச்சு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை வந்துருச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எடுத்துகிட்டு வந்து கீழே வீட்டில் வச்சாச்சு வீட்டில் வச்சதுக்கப்புறம் வித்தின் ஒரு ஆஃப் அன் அவர் தான் டோட்டலாகவே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம கடையில் எப்படி தன வாங்கணுன்னா உதிரி உதிரியாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக காய்ஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து ஏதோ ஒரு கண்டெய்னர்லையோ இல்லை ஏதோ ஒரு மூட்டையிலையோ நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா இது எனக்கு ஒரு பேருக்கு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு அதனால் அதுக்கு மட்டும் நம்ம செஞ்சாச்சு ஸோ இதுவே உங்களுடைய எல்லா பேருக்கும் வேணும் அப்படின்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு கிலோ தனக்கு ஒரு முட்டை அண்ட் தென் ஒரு ஈவியன் டேப்லெட் அந்த அந்த மீன் மாத்திரைன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த டேப்லெட் ஒன்று ஸோ இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த டேட்டா